சீதாராம். ராமர், லக்ஷ்மணர், சுக்ரீவ் மகாராஜா, அங்கதர், ஜாம்பவான், ஹனுமான், அதுக்கப்புறம் அத்தனை வானரர்களும் சேர்ந்து ஒரு பெரிய பிரிட்ஜ கன்ஸ்ட்ரக்ட் கடலையே தாண்டி லங்கைக்கு வந்துட்டார். லங்கைக்கு அதோட கரையில வந்து சேர்ந்த உடனே அந்த தேவர்கள்லாம் அவ்வளோ ஹாப்பி ஆயிட்டாலாம். ஹவு கேன் சம்திங் பி லைக் திஸ் பி அச்சீவ்ட்? கடலுக்கு மேல பிரிட்ஜ் கட்ட முடியுமா அப்படின்னு அவளுக்குலாம் ஒரே ஆச்சரியம். இது ராமரால மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சாலாம். அப்படின்னு நினைச்சு எல்லாரும் வந்து ராமருக்கு வெற்றி வரணும் அப்படின்னு சொல்லி புஷ்ப மழையெல்லாம் பொழிஞ்சாலாம் தேவலோகத்திலேருந்து. அது மாதிரி அந்த ரிஷிகள்லாம் கூட ஜெயகோஷம்லாம் பண்ணாலாம், ராமருக்காக பிரார்த்தனை எல்லாம் பண்ணிட்டாலாம். அது மாதிரி வந்து சேர்ந்த உடனே ராமர் அங்க அந்த திரிக்கோட்ட மலை இல்லதானே வந்து அங்கா உட்காந்துருக்கு. அதாவது ராமனோட என்டயர் சிட்டி இஸ் பில்ட் ஆன் டாப் ஆஃப் அ ஹில். அந்த ஹில் பேரு திரிக்கூட்டா. அந்த திரிக்கூட்டா ஹில் மேலே இருக்கிற அங்கையை பார்த்துட்டு ராமர் சொன்னாலாம், அந்த பாரு இருக்கிற சகுனங்கள்லாம் பார்த்தா ஏதோ வானரால்க்கும் ராட்சசார்களுக்கும் பயங்கர டேஞ்சர்லாம் வரும் தோன்றது. வி நீட் டு காட் தெம், வி நீட் டு ப்ரொடெக்ட் தி வானராஸ் அப்படின்னு சொல்லி ராமர் லக்ஷ்மணர் கிட்ட அலர்ட் பண்ணுறான். அவர் இந்த மாதிரி அலர்ட் பண்ணிட்டு அங்கே பார், அந்த திரிக்கூட்ட மலை மேலே அந்த லங்கையோட அந்த என்டயர் சிட்டி எப்படி உட்காந்துட்டு இருக்கு பார், அப்படியே ஸ்கை ஸ்கிரேப்பிங்காக இருக்குல்ல, விஸ்வகர்மா தான் இதை கட்டினா. அந்த நிர்மாணம் பண்ணுறச்சு என்ன தெரியுமா, 7-story பில்டிங்ஸாக இருக்குமா அந்த இதில் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் ராமர் லக்ஷ்மணர் கிட்ட சொல்கிறார். அங்கே இருக்கிற அந்த ஃப்ளவர் கார்டன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அது சித்ரரதா அப்படின்னு குபேரனோட கார்டன், அதையே தோக்கடிக்கிற மாதிரி இருக்கும் இங்கே அப்படின்லாம் ராமர் லக்ஷ்மணர் கிட்ட காமிச்சு சொல்லிட்டு இருக்கார். அதுக்கப்புறம் அவர் சொல்றார், ஒரு ஃபார்மேஷன் பண்றா. இது ஃபார்மேஷன்னா என்னன்னா எப்படி, ஸோ நம்மளோட இதுல வந்து தேர் ஆர் லாட் ஆஃப் ஃபார்மேஷன்ஸ் லைக் சக்கர வியூகம் அப்படின்னு நம்ம மகாபாரதத்துல கேள்விப்படும். சக்கரம் மாதிரி உள்ள 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 போயிட்டு இருக்கும். இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு பிரேக் இன்சைட், பிரேக் தட் சக்கரம் அண்ட் கம் இன்சைட். ஏன்னா அந்த மாதிரி அது ஒரு வியூகத்துல வந்து எப்படி அட்டாக் பண்ணணும்னு ஒரு ஸ்ட்ராட்டஜிலாம் இருக்கு. அதுலேருந்து எப்படி எக்ஸிட் பண்ணுங்கிறது இன்னும் கஷ்டம். இதெல்லாம் வந்து இது மாதிரி ஒரு ஒரு வியூகம் அமைக்க முடியும், ஒரு ஒரு ஃபார்மேஷன் அமைக்க முடியும். இந்த இடத்துல ராமர் கருட வியூகத்தை சொல்றார், கருடன் மாதிரி ஒரு ஃபார்மேஷனை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல அங்கதனும் நீலனும் அந்த ஃபார்மேஷனோட ஹார்ட் அதாவது இந்த சென்டர் ஆஃப் தி ஃபார்மேஷன் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரைட் விங்ல வந்து ரிஷபா அப்படிங்கிற ஒரு வானரன் இருக்கணும், கந்தமதனா அப்படிங்கிறவர் லெஃப்ட் விங்ல, லக்ஷ்மணாவும் நானும் ஐ வில் பி தி ஹெட் ஆஃப் தி ஃபார்மேஷன். கருடனோட ஹெட் இருக்கு இல்லையா, அதுல லக்ஷ்மணரும் ராமரும் இருப்பா. அதுக்கப்புறம் ஜாம்பவான், சுஷேணன், வேகதர்ஷி வில் காட் தி ரியர் ஆஃப் தி ஃபார்மேஷன். அவ மூணு பேரும் பின்னாடி இருப்பா. அதுக்கப்புறம் சுக்ரீவா வந்து எல்லா இடத்தையும் சுத்தி சுத்தி வந்து பார்த்துப்பா அப்படின்லாம் சொல்லிட்டு, ஆமா நம்மளோட வந்தாலே அந்த சுகன் அதாவது அந்த ஸ்பை, அந்த சுகன்ங்கிற ஸ்பையை இப்போ ரிலீஸ் பண்ணி விட்ருங்க அப்படின்னு சொன்னாலாம். சரின்னு சொல்லிட்டு ராமர் சொல்லிட்டார் அப்படின்ன உடனே அந்த ஸ்பையை ரிலீஸ் பண்ணி விட்டாலாம். இந்த சுகனுக்கு எவ்வளோ நல்ல இது, இவாள் வானராலோடையே ராமலட்சுமாலோடையே இட் ஹஸ் கிராஸ் த பிரிட்ஜ், இடன் ஹாவ் டு ஃப்ளை த்ரூ. அந்த மாதிரி வந்த உடனே இந்த சுகனை அமிச்ச உடனே அந்த சுகன் அப்பாடியே நாலு விடுங்கடா அப்படின்னு சொல்லி அப்படியே அடிச்சுக்கோ பிடிச்சிக்கோன்னு அவர் நேராக அந்த சுகன் ராவணன்கிட்ட வந்தாலாம். ராவணன்கிட்ட வந்தோடனே ராவணன் பார்த்தா, என்னாச்சு யார் உன்னோட விங்ஸ் எல்லாம் இது மாதிரி பிச்சு போட்டிருக்கா, என்னாச்சு உனக்கு, நீ அந்த வானரர்கள் கிட்ட மாட்டிக்கலையே அப்படின்னு சொன்னாலாம். உடனே அந்த சுகன் சொன்னாலாம், நீங்க சொன்னபடி அந்த நார்தர்ன் ஷோர்ல போய் நான் இப்படி சுத்தி சுத்தி வந்திருந்தேன், அந்த வானரா கிட்ட கிளியரா அப்புறம் பொலைட்டா நான் சொன்னேன் நீங்க சொன்னதெல்லாம், ஆனா அந்த வானரெல்லாம் ரொம்ப ஃபியூரியஸா இருந்தா, அவ என்னை என்ன ஒரு வழி பண்ணிட்டா அப்படின்னு சொன்னலாம், என்னை பார்த்த உடனே ஒரு ஜம்ப் பண்ணி என்னை கையில பிடிச்சா, அதுக்கப்புறம் நான் ஏதாவது பேசுறதுக்கு முன்னாடி என்னை குத்தி என்னை பிச்சு புடுங்கி எல்லாம் பண்ணிட்டா, ஏண்டா அங்க போகணும்னு ஆயிடுத்து எனக்கு அப்படின்னு சொன்னலாம். அப்புறம் சொன்னலாம், இந்த ராமன் இருக்கால எல்லாரும் ராமா ராமான்னு சொல்றாளே, அந்த ராமன் யார், விராதன், கபந்தன், கரண், தூஷணன் எல்லாரையும் கொன்னாலும் அந்த ராமன் வந்துட்டா. எப்படி வந்திருக்கா, ஒரு பிரிட்ஜை கட்டி வந்துட்டா, சீதையை காப்பாத்துறதுக்காக வந்துட்டா, இப்போ இங்க இதோ லங்கைக்கு அந்த வாசல்ல அங்க நின்றுட்டு இருக்கா போவோட. நீங்க ஜாகிரதையா இருங்கோ, அந்த ஏர்த்தே வந்து பார்த்தா பேர்ஸ் அண்ட் மங்கீஸால கவர் பண்ண மாதிரி இருக்கு, அப்படியே
ஒரு மண்ணு கூட தெரியல, ஒரே ஒரு கிரெயின் ஆஃப் சாண்ட் கூட தெரியல அர்த்ல, அவ்வளோ பேர்ஸ் அண்ட் மங்கீஸ் இருக்கா. அவ இந்த கோட்டை வாசலுக்கு வரத்துக்குள்ள தயவு செஞ்சு நீங்க சீதையை திருப்பி கொடுத்துருங்கோ, இல்லாட்டி நீங்களே வெளில போய் சண்டை போடுங்கோ அப்படின்னு. உடனே ராவணனுக்கு செம்ம கோவம் வந்துதான், நான் என்ன நாள் சீதையை கொடுக்க மாட்டேன், எப்படி நீ என்கிட்ட இப்படி ஒன்று சொன்னேன். நான் தேவர்களோட சண்டை போடணுன்னாலும் சரி, கந்தர்வர்களோட சண்டை போடணுன்னாலும் சரி, இந்த உலகத்தோடயே சண்டை போடணுன்னாலும் சரி, ஐ டோன்ட் கேர், என்னோட ஏரோஸ் எல்லாம் இப்போ பார் ராமனை என்ன பண்ண போறது அப்படின்னு கத்துறாங்க. நான் ராமனை வந்து எப்போ நான் இந்த ராமனை கொல்ல போறேன்னு இருக்கு, எனக்கு ரொம்ப ஆயிடுச்சு இந்த ராமா ராமான்னு கேட்டேன், இந்த ராமனை முதல்ல கொண்டுட்டும் அதுக்கப்புறம்தான் என்னோட கோவம் தீரும், அவனுக்கு தெரியாது என்னோட ஒரு ஒரு ஏரமும் ஏரோவும் வெனமஸ் ஸ்னேக்ஸ் மாதிரி இருக்கும், அப்படியே பயங்கர பாய்சனஸ் ஸ்னேக்ஸ் மாதிரி இருக்கும் என்னோட ஏரோ, எல்லாத்தையும் போய் ஒன்னொன்னா போய் இந்த ராமர் மேல போட போறேன் அப்படின்னு சொல்லி கோவத்துல கத்துறாலாம் இந்த ராவணன். அதுக்கப்புறம் இந்திராவாலையும் வருணனாலையும் யமனாலையும் குபேரனாலையும் என்னை வந்து ஜெயிக்க முடியல, ஆனா இந்த ராமன் இந்த கடல் மேலேயே ஒரு பிரிட்ஜை எப்படிதான் கட்டி வந்தானோ, ஏதோ இருக்கணும் அபவுட் ஹிஸ் வானர ஆர்மி, ஏதோ ஒன்று இருக்கு, ஒரு சீக்ரெட் இருக்கு, அது என்னன்னு நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, சுகா சாரணா ரெண்டு பேரும் போங்கோ, இந்த வானர ஆர்மி கிட்ட ரொம்ப குவைட்டா சீக்ரெட்டா போய் அவ எவ்வளோ பேர் இருக்கா, என்னெல்லாம் ஸ்ட்ரென்த் அவளுக்கு, யாரெல்லாம் லீடர்ஸ், யாரெல்லாம் ஹீரோஸ், இந்த ராமாவோட ட்ரஸ்டட் அட்வைசர்ஸ் யாரெல்லாம், இந்த கேம்பிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் என்னெல்லாம் இருக்கு, அவளோட ஸ்ட்ரென்த் என்ன, ஸ்கில் என்ன அப்படின்னு சொல்லி, இந்த ராமன் கிட்டயும் லக்ஷ்மன் கிட்டயும் என்னெல்லாம் வெப்பன்ஸ் இருக்கு, எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொன்னலாம். சரி, என்ன சுகனும் சாரணனும் வானராவாவே ட்ரெஸ் பண்ணிட்டு அப்படி குவைட்டா அங்க போய் ஒரு மாலைக்கு பின்னாடி நின்று இவெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கா, எவ்வளவு பேர் இருக்கா அப்படின்னு சொல்லி பாக்கலான்னு போனா, இதை நம்ம எப்படி என்றது, நமக்கு இவ்வளோ நம்பர்ஸே தெரியாது, இவ்வளோ வானரா இருக்காளே, எப்படி அதான் மண்ணுக்கு தரையில மண்ணு கூட தெரியாத அளவுக்கு கவர் பண்ற அளவுக்கு வானரா இருக்காங்கன்னா அதை எப்படி என்ன முடியும், இது ரொம்ப கஷ்டமாச்சே அப்படின்னு சொன்னலாம். அப்புறம் திடீர்னு யாரோ வந்து அவளை பின்னாடியிலேருந்து வந்து பிடிச்சா, அது விபீஷ்ணன், என்ன சுகா சாரணா ரெண்டு பேரும் ஸ்பை பண்றதுக்கு வந்திருக்கேளா அப்படின்னு உடனே, தோ இவா ரெண்டு பேரும் ராவணனோட மினிஸ்டர்ஸ், நம்ம மேல ஸ்பை பண்ண வந்திருக்க ராமா அப்படின்னு சொல்லி விபீஷ்ணன் கூட்டின்னு போய் சொன்னாலாம். அப்படியா, நீங்க ரெண்டு பேரும் எல்லாத்தையும் பார்த்துட்டேலா, இல்ல உங்களுக்கு எதான கூட்டின்னு போய் காட்டணுமா சொல்லுங்க விபீஷ்ணா, அவளுக்கு எல்லாத்தையும் காமிச்சுட்டும் அதுக்கப்புறம் அமுச்சுடு அப்படின்னு சொன்னலாம். இவா ரெண்டு பேரும் அண்ணாம்டா இருக்கா, நம்ம இவாளோட சண்டை போடக்கூடாது, இவா ரெண்டு பேரையும் ஹர்ட் பண்ணக்கூடாது, ஜஸ்ட் காமிச்சு விட்ரு அப்படின்னு சொல்லிட்டு, நீ ராவணன் கிட்ட ஒரு விஷயத்த சொல்லு, நீ எந்த தைரியத்துல நீ சீதை என்கிட்ட இருந்து கடத்தின்னு போனியோ அந்த தைரியத்தை நாளை காலம்புற நான் வருவேன், என்னோட போனாரோட உன்னோட சண்டை போடுவேன், அதுக்குள்ள நீ ரெடியா இருந்து அதெல்லாம் அந்த ஸ்ட்ரென்த் எல்லாம் எனக்கு காட்டு அப்படின்னு சொல்லி அமிச்சாலாம். உடனே அந்த ரெண்டு ராட்சசாலும் அவசரத்துல ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பினாலாம். அதுக்கப்புறம் அப்போ அங்க இருக்கிற வானரால ஏ இவாலு ஜெய் ஸ்ரீராம் சொல்லிட்டா அப்படின்னு சொல்லி ஒரே சந்தோஷப்பட்டாலாம். அதுக்கப்புறம் அந்த ரெண்டு ராட்சசாலும் ராவணன் கிட்ட சொல்ல போன போது, ராமா லக்ஷ்மணா விபீஷ்ணா சுக்ரீவா எல்லாரும் சேர்ந்து நம்ம லங்காவை கிழிச்சு போட்டு வேற எங்கேயான்னு கூட கொண்டு போய் வச்சுடுவா, அப்படி இருக்கா, அவ்வளோ பலத்தோடு இருக்கா, ராமாவால் இந்த என்டையர் சிட்டியை ஒத்தால நின்று ஜெயிக்க முடியும், அவரால் ஈஸியாக டெஸ்ட்ராய் பண்ணிட முடியும், அவ்வளோ பராக்கிரமசாலி, தேவர்கள் அசுரர்கள் யாராலையும் அந்த வானரர்களை ஜெயிக்கவே முடியாது, அது மாதிரி இருக்கா, ப்ளீஸ் நீங்கள் சீதையை திருப்பி கொடுத்துருங்கோ, ராமர்கிட்ட பீஸ்ஃபுல்லா இருங்கோ, சார் ராமர் கிட்ட வந்து ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணிக்கோங்கோ அப்படின்னு சொல்லி இவா ரெண்டு பேரும் அழுதாலாம். உடனே முடியவே முடியாது, உங்க ரெண்டு பேருக்கும் இப்பவே நான் கொன்னுடுவேன் நீங்க இப்படி சொன்னதுனால, போங்க இங்கேருந்து, உங்களால் நீங்க என்ன நினைச்சுட்டு இருக்கேன், என்னோட பராக்கிரமத்தை மீறி வலால என்னை ஜெயிக்க முடியும் நினைச்சுட்டு இருக்கேளா அப்படின்ட்டு ராவணன் கத்துறானா. அதுக்கப்புறம் சரி எனக்கு இப்ப சொல்லு யார் யார் என்னென்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ரூஃப் டாப்ல ஏறி அங்கேருந்து ராவணன் கேக்குறாளாம். உடனே சுக்கனும் சாரணனும் சொல்றாளே, அதுதான் நீலா, அதுதான் அங்கதான், அதுதான் நலா, தோ அங்க இருக்காரே அவர் தான் ஜாம்பவான், அங்க இருக்காளே இவா ரெண்டு பேரும் மைந்தா த்விதா, அதுக்கப்புறம் இது ஹனுமான், இது சுக்ரீவன் அப்படின்னு சொல்லிட்டு, அங்க கோட்டிக்கணக்கான வானரர்கள் இருக்கா, அண்ட் அவளோட எப்படி இருக்கான்னா, நான் ராமருக்காக சண்டை போடணும்னு ஒரு ஆசையோட அங்க நின்றுட்டு இருக்கா, அவளுக்கு அவளோட லைஃப் பத்தி கவலையே கிடையாது, அது மாதிரி இருக்கா இவா,
சுக்ரீவன் வந்து உங்களோட சண்டை போடுறதுக்காக தன்னோட ட்ரூப்ஸ் எல்லாம் முன்னாடி கொண்டு வந்துருக்கா, அதனால தயவு செஞ்சு நீங்க சண்டை போடுறதுக்கு ரெடி ஆகுங்கோ அப்படின்னு சொன்னாலாம். உடனே ராவணன் சொன்னாலாம், இவ்வளோ வந்து அவளை பத்தி சொல்றீங்களே, உங்களுக்குலாம் என்னை பத்தி ஏதாவது தெரியுமா, என்னோட பராக்கிரமத்தை பத்தி தெரியுமா? சிச்சிச்சி, நீங்கெல்லாம் என்னோட மினிஸ்டர்ஸா இருந்துட்டு என்கிட்ட சம்பளம் வாங்கிட்டு உங்களுக்கு கொஞ்சம் கூட நன்றியே இல்லை. யூ டிபெண்ட் ஆன் மீ. எதுக்கு, ஏதாவது நல்லதுனாலும் சரி உங்களுக்கு கெட்டதுனாலும் சரி நான் கொடுத்தாதான் உண்டு. ஆனா நீங்க என்கிட்ட வந்து உங்களோட இனிமையை போய் என்னோட இனிமையை போய் பிரைஸ் பண்றீங்களே அப்படின்னு சொல்லி கோச்சுட்டாலாம் ராவணன். அது சொல்லிட்டு சொன்னாலாம், இப்பவே என்னோட கோர்ட்லேருந்து ஓடி போயிடுங்கோ, இல்லாட்டி நான் உங்களை கொன்னுடுவேன் இப்பவே அப்படின்னு சொல்லி, நான் உங்களோட லைஃபை ஸ்பேர் பண்ணுறேன், ஓடி போயிடுங்கோ அப்படின்லாம் போட்டுனேன். இவா ரெண்டு பேரும் சுக்கரும் சாரணனும் அங்கேருந்து ஓடி போயிட்டாலாம். அப்புறம் ராவணனோட நிறைய ஸ்பைஸ் ஷார்துலன் அப்படிங்கிறவளோட டீம்லேருந்து வந்தாலாம், போய் அவளோட ஆக்டிவிட்டீஸ் பிளான்ஸ் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சின்வா. அவளோட ஸ்ட்ரென்த்து, அவளோட மூவ்மெண்ட் இதெல்லாம் தெரிஞ்சாலே ஒரு ராஜா ஈஸியாக ஜெயிச்சிட முடியும் அப்படின்னு நினச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ராவணன் இந்த ஷார்துலனும் அவனோட டீம் ஆஃப் ஸ்பைஸையும் அனுப்பிச்சாலாம். ஷார்துலன் உடனே ராவணனுக்கு ஜெய், ராவணனுக்கு ஜெய் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கிளம்பி உடனே வானராலா ட்ரெஸ் பண்ணிட்டு வானரா மாதிரி வேஷத்தை எடுத்துட்டு அவள் வானரா கேம்புக்குள்ள நுழைஞ்சாலாம். அங்கே நுழைஞ்சிட்டும் ஷார்துலன் வானரா ஒரு வானரா வேஷத்துல அங்க போய் ஸ்பை பண்றதுக்கு போனாலாம். அங்க போனா அவனும் அவங்க டீமும் அமேஸ்ட், இவ்வளோ வானராலா நம்ம பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லி, இவளை என்ன நம்ம என்ன ஸ்ட்ரென்த் தெரிஞ்சுக்கிறது, எனக்கு ஒண்ணுமே புரியலையே, பயமா இருக்கு. இந்த வானராலாம் பார்த்தா அவளோட சைஸை பார்த்தாலும் பயமா இருக்கு, அவளோட நம்பர் பார்த்தாலும் பயமா இருக்கு அப்படின்னு நினைச்சுட்டாலாம். அதுக்குள்ளயும் தெரியுன்னு யாரோ பின்னாடியிலேருந்து வந்து பிடிச்சா, அது வேற யாரும் இல்லை விபீஷ்ணர் தான், அவர் ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டாலாம். அதுக்கப்புறம் ராமர் அவள் இந்த ஷார்துலனும் அவள் டீமையும் போயிட்டு வாப்பா போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாலாம். ஷார்துலனும் அடிச்சுக்கோ பிடிச்சிக்கோன்னு அங்கே ராவணன்கிட்ட ஓடி வந்து, ஆ நாங்கள் தப்பிச்சோம் நாங்கள் பிழைச்சோம் அப்படின்னு ஓடி வந்து, இந்த மாதிரி பெரிய வானர ஆர்மி சுவேல பர்வத்தம் பக்கத்தில் இருக்குது, அதை அவ கிட்ட ஸ்பை பண்ணுறது ரொம்ப கஷ்டம், அவள் கருடா ஃபார்மேஷனில் இருக்கா, அவளை ராமலக்ஷ்மணா இங்கே கார்ட் பண்ணிட்டு இருக்கா, இது மாதிரி எல்லா வானராலும் இருக்கா, இவள் எல்லாரும் அலர்ட்டாக இருக்கா, அதனால இங்கே இவளை ஸ்பை பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்லாம் சொல்லிட்டு ராமன் ஒரு கடலையே கல்லால் ஃபில் பண்ணி மேலே ஏறி நடந்து வந்துட்டா, அவ்வளோ பராக்கிரமசாலி. அவளை அவரோட போய் சண்டை போட போறீங்களா, வேண்டாம் வேண்டாம், அவர் போன் ஆரோட அங்கே நின்று இருக்கிறத பார்த்தாலே பயமாக இருக்கு, இங்கே தயவு செஞ்சு சீதையை திருப்பி கொடுத்துருங்கோ அப்படின்னா, நெவர், நான் சீதையை எப்பவுமே கொடுக்க மாட்டேன், சீதை என்னோடது அப்படின்னா சொல்லி இங்கே ராவணன் அடம் பிடிச்சாலாம். எவ்வளோ பேர் போய் ராமனை பற்றி பார்த்துட்டு வான்னு சொன்னாலும் எல்லாரும் ராவணை பார்த்துட்டு வந்து சீதை எங்க திருப்பி கொடுத்துருங்கோ அப்படின்னு ராவணனுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கா. ஆனா ராவணன் அடம் பிடிச்சிட்டு, நான் சீதையை திருப்பி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காளாம். அப்போ எனக்கு அவ யாருலான்னு தெரியாம சொல்லு அப்படின்னு சொன்னா, உடனே அந்த சுக்ரீவ மகாராஜா இருக்காளே அவர் விக்ஷராஜனோட புத்திரன், ரொம்ப கஷ்டம் அவரை ஜெயிக்கிறதுக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு இவா இங்கேருந்து கிளம்பி ஒரு ஒருத்தரா அந்த ஆர்மியில இருக்க அத்தனை பேரை பத்தியும் சொல்லிட்டு இவெல்லாம் கிளம்பி போனாலாம். சரி, ஃபுல் மினிஸ்டர்ஸ் எல்லாரையும் கூப்பிடு, நான் வந்து மினிஸ்டர்ஸோட ஒரு கவுன்சில் வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னாலாம். சொல்லிட்டு குடு குடு குடுன்னு கிளம்பி வித்யுத் ஜிஹ்வன் அப்படின்னு ஒரு மெஜிஷியனா, வித்யுத் ஜிஹ்வன் அப்படின்னு என்ன அப்படின்னா, வித்யுத் அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி ஆர் தண்டர்போல்ட், ஜிஹ்வன் அப்படின்னா ஜிஹ்வா அப்படின்னா டங். ஸோ வித்யுத் ஜிஹ்வன் இஸ் சம்வன் ஹூ ஹேஸ் அன் எலக்ட்ரிஃபையிங் டங் அப்படின்னு அர்த்தம், லிட்ரல் மீனிங். அது மாதிரி ஒரு மெஜிஷியன், அந்த மெஜிஷியன் என்ன பண்ணா, அவளை கூப்பிட்டாலாம் ராவணன். அந்த ராவணன் கூப்பிட்டோன்னு வந்தாலாம். வந்தோடனே ராமனோட தலையும் ராமனோட போவும் ஒரு எக்ஸாக்ட் ரெப்ளிகா எனக்கு இப்போ பண்ணி கொடு அப்படின்னாலாம். அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு கிடான் அப்படின்னு சொல்லிட்டு ஹி மேட் போத் ஆஃப் தெம். அப்போ ஒரு ரொம்ப ப்ரெஷியஸ் ஜுவல்லை கையில் கொடுத்து, இந்தா உன்னோட ரிவார்ட் அப்படின்னு சொன்னாலாம். அப்புறம் என்ன பண்ணாலாம், ராவணன் அசோகவனத்துக்கு போனாலாம். அசோகவனத்துக்கு போன உடனே, இந்தா இவனுக்காக தானே நீ இவ்வளோ நாள் அழுதுன்ட்டு இருந்த அப்படின்னு சொல்லிட்டு ராமரோட தலையை உருட்டி விட்டு, இந்தா நம்ப மாட்டேன்னா இந்தா இந்த போவியும் வச்சுக்கோ, இது ராமனோட போ, உனக்கு தெரியுமா தெரியாது அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டாலாம்.
பார்த்த உடனே சீதை, ஓ ஒன்னும் அழ ஆரம்பிச்சிட்டாளா, நான் உங்களுக்காக தானே வெயிட் பண்ணியிருந்தேன், நீங்க வந்து என்னை ரெஸ்கியூ பண்ணுவேன்னு நினைச்சிருந்தேனே, இப்படி உங்களோட தலையை இப்படி உருத்தி விட்டுருக்காரே, நான் இதை பார்க்க வேண்டிய நன்மை வந்துருக்கேன்னு சீதை ரொம்ப பயந்து போய் ராமர் செத்து போயிட்டான்னு நினைச்சுட்டு அவ்வளோன்னு அழுதாளாம். எவ்வளோ இல்ஃபேட்டட்னா, இந்த ராவணன் இப்படி பண்ணிட்டானே, ராவணா ப்ளீஸ் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு, எனக்கு ஏதாவது விஷத்தை கொடுத்துரும், நானும் செத்து போயிடுறேன், நானும் என்னோட பத்தி இருக்கிற இடத்துக்கே போயிடுறேன் அப்படின்னு அழுன்னு அழுதாலாம். இது மாதிரி ஒரு நிலைமை வந்துடுதே, நான் நினைக்கவே இல்லையே நீங்க போய் செத்து போயிடுவேல்னு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை திறந்து பாருங்கோ என்னோட பேசுங்கோ அப்படின்லாம் வந்து சீதா ஓனா அழறாளாம். சீதா அழறத பார்த்துட்டு, இது மாதிரி அழுதுன்ற டயத்தை வேஸ்ட் பண்ணாத, என்னை சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி ராவணன் மிரட்டுறானா. அப்போ ஓ இவ இப்பவும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறானே அப்படின்லாம் சொன்னாலாம். சொல்லிட்டு திடீர்னு ஒரு ரெண்டு மூணு மெசஞ்சர்ஸ் வந்தாலாம். வந்துட்டு, ராஜா ராஜா உங்களை அர்ஜென்டா கூப்பிடுறா, அந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்துட்டா, என்னன்னு தெரியல, ஏதோ அர்ஜென்டா கூப்பிடுறா அப்படின்னு சொன்னாலாம். ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ராவணன் திரும்பி அந்த பக்கம் போனானா. இந்த மேஜிக்ல என்னன்னா, ராவணனுக்காக பண்ண மேஜிக் இல்லையா, அப்போ ராவணன் இருக்கிற வரைக்கும் தான் அந்த மேஜிக் பண்ணி இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கும். ராவணனுக்கு திரும்பி போனோடனே அந்த மேஜிக் பண்ண ஐட்டம்ஸ் எல்லாம் காணாம போயிட்டான். அப்போ அந்த ராவணனோட தலையும் காணும், அந்த போவும் காணும். இதை பார்த்த உடனே, என்னது இது, இது ரெண்டும் எங்க போச்சு எங்க போச்சு அப்படின்னு சொல்லி சீதை பார்த்தாலாம். அங்க பக்கத்துல சரமா அப்படின்னு ஒரு லேடி, அந்த லேடி வந்து யாரு ரொம்ப நல்லவளாம், அவ சீதைய இத்தனை மாசமா அவ பார்த்துட்டு இருந்திருக்கா. அவ என்ன பண்ணிருக்கா, சீதை கிட்ட போய், அம்மா நீங்க பார்த்ததெல்லாம் பொய், ராவணனுக்கு ராமர் வந்துட்டான்னு பயம் வந்துடுத்து, அவர் பிரிட்ஜை கட்டின்னு வந்துட்டா, கோடான கோடி வானரால கூட்டின்னு வந்துட்டா, அதனால ராவணனுக்கு பயம் வந்துடுது, அதனால டக்குன்னு உன்னை கல்யாணம் பண்ண வச்சுட்டா, அப்போ ராமனுக்கு இங்க வந்ததுக்கு பர்பஸே இருக்கு இல்ல அப்படின்னு சொல்லி ஹில் கோ பேக் இல்லையா, அதனால அது மாதிரி ராமனை ஏமாத்தலான்னு பார்த்தா, அவனுக்கு ஆக்சுவலா ராமன்னா ரொம்ப பயம் வந்துடுத்துமா, ராமன் அப்படியே அங்க வந்து ஒரு பெரிய ஒரு மலை மாதிரி நின்றுட்டு இருக்கார், அவரை பார்த்தா எல்லாருக்கும் வா அப்படின்னு இருக்கு, யாருக்கெல்லாம் ராமனை பிடிக்காதோ அவளுக்கோ விஷிஷோ ராமன் வந்துட்டான்னு பயமா இருக்கு, அது மாதிரி இருக்கு, அதனால நீங்க கவலைப்படாதீங்கோ அப்படின்னு சொன்னாலாம். சரி சரம்மா, அப்பனா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா, நீங்க இன்னொரு விஷயம் சொல்றேம்மா, ராவணன் சொல்ற மாதிரி ராமன் தூங்கிட்டு இருக்கிறச்செல்லாம் போய் ராமனோட தலையெல்லாம் வெட்டி கொண்டு வர முடியாது, அந்த வானரெல்லாம் அப்படியெல்லாம் அழிக்க முடியாது, அவெல்லாம் அவ்வளோ வீக்கும் கிடையாது, அது மாதிரி அவ தூங்கவும் மாட்டா, அவ ரொம்ப சேஃபாக தான் இருக்கா, அவ ரொம்ப எப்படி ஒரு வார் ஜோன்ல இருக்கணுமோ அந்த மாதிரி ஒரு ரொம்ப அலர்ட்டாக தான் இருந்துருக்கா. ராவணன் என்ன சொல்லியிருக்கான், ராமன் தூங்கிட்டு இருந்தான் நைட்டு, நான் போய் அவரோட தலையை வெட்டின்னு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்போ அதுக்காக சரமா இதையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாளாம். அதுக்கப்புறம் சீதை சொல்கிறாளாம், நீ சரமா எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணுறியா, நான் நீ போய் ஸ்பை பண்ணிட்டு இந்த ராவணன் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்லாம் கண்டுபிடிச்சின்னு வரியா அப்படின்னு சொல்லி சீதை சொல்கிறாளாம். சரமா இன்னொன்று ஒன்று சொல்கிறாளாம், நீ சீதே உங்களுக்காக நான் போய் ஸ்பை பண்ணுறேன், ஆனால் அது நீங்கள் வந்து சூரியன்கிட்ட வேண்டிக்கோங்க, சூரியன்கிட்ட வேண்டின்றேன்னா அப்போ உன்னோட ஹஸ்பண்ட்க்கு வந்து லாங் லைஃப் இருக்கும், அவர் தான் ஹெல்த் கொடுக்குறவர், அவர் தான் லாங் லைஃப் கொடுக்குறவர், அவர்கிட்ட வேண்டிக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாலாம். சரி அப்படின்னு சொல்லி சீதை சொன்னாலாம். அப்புறம் நான் உனக்கு இன்னொரு சீக்ரெட்டும் சொல்கிறேன், நிறைய பேர் ராவணன்கிட்ட போய், ராவணோட அம்மா கூட கைகாசின்னு பேர், அவ கூட சொன்னா நீ சீதையை திருப்பி கொடுத்துருப்பா, வேண்டாம்ப்பா இந்த சீதை இங்க இருக்கிறதுனால தான்ப்பா பெரிய பிரச்சனை வரப்போகுது, நீ கொடுத்துருன போது எல்லாரும் சொன்னதுக்கு அப்புறமும் நான் கொடுக்க மாட்டேன் நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி இந்த ராவணன் ஒரு கஞ்சம் மாதிரி நான் சீதையை திருப்பி கொடுக்க மாட்டேன்னு பிடிச்சி வச்சுட்டு இருக்கான், அவனுக்கு தெரியாது உன்னை கொடுத்தாதான் அவனுக்கு பீஸ்ன்னு அவனுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி சரமா சொல்றாளாம். அதுக்கப்புறம் என்னாச்சு, ராவணன் அங்க போனா பெரிய கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்துட்டாலாம், அப்போ போய் எல்லா ராட்சசாலையும் கேதர் பண்ணு, ஆனா என்ன விஷயம்னு சொல்லாம கேதர் பண்ணு அப்படின்னு சொல்லி கெட்டில் ட்ரம்ஸ் எல்லாம் அடிச்சு டும் 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 டும்னு அடிச்சு எல்லாரையும் கேதர் பண்ணு, ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி ராவணன் சொல்லிட்டோம். ராவணன் அவனோட தாத்தாவான மால்யவானோட மீட் பண்ணானா, அதுக்குள்ளும் இந்த மினிஸ்டர்ஸ் எல்லாம் மாடியில அவளோட பால்கனிஸ்ல எல்லாம் பார்த்தா ஒரு பெரிய கடல் மாதிரி இருக்காள் இந்த வானரா, இவாளெல்லாம் வச்சுட்டு நம்ம எப்படி ஹாப்பியா இருக்கிறது, இவாளெல்லாம் வச்சுட்டு எப்படி நம்ம ஜெயிக்கிறது அப்படின்னு இந்த மினிஸ்டர்ஸ்க்கெல்லாம் பயம் வர ஆரம்பிச்சுருதான்.
அதுக்குள்ளே மாலியவான் சொன்னாலாம், ஹே ராவணா, உன்னோட எனிமி அண்டர் எஸ்டிமேட் பண்ணாத, உன்னோட ரூல் ஹாப்பியா இருக்கணும், உன்னோட நீ ரூலரா இருக்கணும், நீ கிங்கா இருக்கணும் அப்படின்னா நீ முதல்ல அந்த சீதையை திருப்பி கொடுப்பா, அந்த ராமனோட ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணு, அதுக்கப்புறம் சீதையை திருப்பி கொடு, அப்பதான் உனக்கு நல்லது நடக்கும். நீ பண்றது தப்பு, மாரலியும் தப்பு, எத்திக்கலியும் தப்பு. இன்னொரு விஷயம் சொல்றேன், நீ பண்ண தப்பஸ், நீ பண்ண பெரிய பெரிய, நீ வாங்கின பெரிய பெரிய பூன்ஸ் இருக்கே பிரம்மா கிட்டேருந்து, அது தேவர்கள் யக்ஷர்கள் அசுரர்கள் அவா கிட்டேருந்துலாம் தான் உனக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். வானராஸ் பேர்ஸ் ஹியூமன் பீயிங்ஸ் இவா யார்கிட்டேருந்தும் உனக்கு ப்ரொடெக்ஷன் கிடையாது. அதனால்தான் அவெல்லாம் அந்த ரூபத்துல வந்திருக்கா. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ, இந்த ராமன் மகாவிஷ்ணுன்னு நினைக்கிறேன், அதனால்தான் ஹீ சோ ஸ்ட்ராங். அது மட்டும் இல்லை, நம்ம கோட்டை வாசல்ல நிறைய வந்து அபசக்னங்கள் இருக்கு. என் வயசுனால நான் உனக்கு தெரிஞ்சதை சொல்றேன், தயவு செஞ்சு நான் சொல்றது கேளு அப்படின்னு உடனே ராவணன் சொன்னாலாம், சீச்சி நீ எல்லாம் ஒரு தாத்தாவா, இப்படி பேட் பேட் திங்ஸ் எனக்கு சொல்றியே, எனக்கு பிடிக்காத விஷயம்லாம் சொல்றியே, போ இங்கே இருந்து. அப்படியே எனக்கு இது கேட்கறதுக்கே வந்து எனக்கு பாய்சன் சாப்பிட்ற மாதிரி இருக்கு, இவ்வளோ ஹார்ஷா இருக்கு, எதுக்கு எல்லாரும் என்னுடைய எனிமையை பத்தியே புகழ்ந்து பேசிட்டு இருக்கேன் அப்படின்லாம் சொல்லிட்டு, உங்களுக்குலாம் பயமா இருந்தா நீங்களும் போய் ராமனுடைய இருங்க, யாரும் என்கிட்ட இருக்காதிங்க, போங்க இங்கேருந்து அப்படின்னு சொல்லி எல்லாரையும் அனுப்பிச்சாலாம். எனக்கு சீத்தையை நான் கண்டிப்பா திருப்பி கொடுக்க மாட்டேன், என்ன ஆனாலும் சீத்தை என்னோடது தான் அப்படின்னு அடம் பிடிக்கிறாளாம். அதுக்கப்புறம் மாலியவானும் கிளம்பிட்டாலாம். ராவணன் லங்கையோட டிஃபென்ஸ்க்கான அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சாலாம். என்ன பண்ணலாம், லங்கையோட ஈஸ்டர்ன் கேட்டில் பிரஹஸ்தனை அங்கிருந்து கார்ட் பண்ணுன்னு சொன்னலாம். மகாபார்ஷன் மகோதரன் அப்படிங்கிறவா ரெண்டு பேரையும் சதர்ன் கேட்டில் கார்ட் பண்ணுன்னு சொன்னலாம். இந்திரஜீத்தை வெஸ்டர்ன் கேட்டில் கார்ட் பண்ணு, சுக்காவையும் சாரணனையும் நார்தர்ன் கேட்லையும், விருபாக்ஷனை சென்ட்ரல் மிலிட்ரி போஸ்டையும் கார்ட் பண்ண சொன்னலாம். நானே நார்தர்ன் கேட்டில் பர்சனலாக வந்து நானும் வந்து சண்டை போடுவேன் அப்படின்லாம் சொன்னலாம். உடனே அங்க விபீஷணனோட மினிஸ்டர்ஸ் வந்தாலையா, யாரெல்லாம் விபீஷணனோட வந்தாலும் அவா எல்லாரும் பேர்ட்ஸா வந்து தே டுக் ஃபார்ம் அண்ட் தே வென் டு லங்கா, போய் அவளோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு வந்து இங்கே ராமர் கிட்ட சொன்னலாம். உடனே விபீஷணனும் மினிஸ்டர்ஸும் எப்படி ராவணன் எங்கெங்க யார் யாரெல்லாம் இருக்கான்னு சொல்லிட்டு, ராவணனே நிறைய தௌசண்ட்ஸ் ஆஃப் ஆம் ராட்சஸோட நார்தர்ன் கேட்ல இருக்கான், அங்க 10,000 யானைகள், 20,000 குதிரைகள், அப்புறம் கோடிக்கணக்கான ரொம்ப குரூயலான ராட்சசாஸ் யாரெல்லாம் ராவணன்னா என்ன வேணா பண்ணுவாளோ அது மாதிரி ராட்சசாஸோட இருக்கா அப்போ அப்படின்லாம் சொல்லிட்டு, நீங்க ஆனா அதை பத்தி கவலைப்படாதீங்கோ, நீங்க யுவர் கேப்பபிள் ஆஃப் ஈவன் சப்டியூயிங் தி காட்ஸ், காட்ஸ கூட நீங்க வந்து ஜெயிக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லி விபீஷணன் சொன்னாலாம். அப்போ உடனே நீலா நீ இப்போ ஈஸ்டர்ன் கேட்டுக்கு போ, அங்க பிரஹஸ்தன் தான் அந்த கேட்டை கார்ட் பண்ணிட்டு இருக்கான், அந்த பிரஹஸ்தனோட சண்டை போடுறதுக்கு யூ கோ அஹெட் அப்படின்னா, அங்கதான் நீ போய் மகாபார்ஷ்வா மகோதரா அவ ரெண்டு பேரையும் சதர்ன் கேட்ல ஃபேஸ் பண்ணு, ஹனுமான் நீங்க வெஸ்டர்ன் கேட்டுக்கு போங்கோ, அதுக்கப்புறம் லக்ஷ்மணாவும் நானும் நார்தர்ன் கேட்டுக்கு போறோம், எங்க ராவணன் இருக்கானோ அங்க போறோம், அந்த ராவணனை கண்டிப்பா நான் அழிச்சுடுவேன் அப்படின்னு சொல்றாளாம். சுக்ரீவனும் ஜாம்பவானும் விபீஷணனும் சென்டர் ஆஃப் தி ஆர்மியில இருந்துட்டு டெஸ்பேச் பண்றதுக்கு அவளை பாத்துக்கிறதுக்காக அவ மூணு பேரையும் அங்க நிறுத்தி வச்சாலாம். அதுக்கப்புறம் சுவேல பர்வதம் போய், சுவேல பர்வதத்துக்கு மேல போய் நம்ம இந்த லங்கைய ஒரு வாட்டி பார்த்துடலாம் அப்படின்னு நினைச்சாலாம். அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கறத நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். சீதாராம்.